கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் விசேஷித்த விதமாக சரீரத்திலே வியாதியில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். யாரெல்லாம் நீங்கள் விசுவாசிப்பீர்களோ, கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் இரத்தம் சிந்தி அவர் மரித்து இருக்கிறார், என் வியாதிகளை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் என்கிற விசுவாச மனப்பான்மையோடு நீங்கள் இந்த ஜபத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள். இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியிலையும் பலவீனத்திலும் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னாலும் சரி, இந்த நாளிலே இந்த நேரத்திலே இதை கேட்கிற உங்கள் சரீரத்திலே அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே உன்னதமான பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னால், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பாராம். அவர் உயிர்ப்பிப்பார் பிரியமானவர்களை, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எந்த சரீரம் செத்து கொண்டிருக்கிறதோ, எந்த மாமிசம் அழுகி கொண்டிருக்கிறதோ, எந்த மாம்சத்தில் பலனற்று போயிருக்கிறதோ, ஜீவன் இல்லாது இருக்கிறதோ, இரத்த ஓட்டம் இல்லாது இருக்கிறதோ, அங்கே என் தேவன் ஜீவனை உண்டாக்குவார். காரணம், அவர் ஜீவனை கொடுக்க வந்தவர். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு ரட்சித்தவர் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவர் ஒரு அன்புள்ள தேவன். அவர் தொட்டு சுகமாக்க விரும்புகிறவர். தம்முடைய பிள்ளையை ஒரு தாயை போல அவர் கவனிக்கிறவராம். தன் தகப்பனை போல பிள்ளைக்கு ஒன்று என்று சொன்னால் அவர் வேதனைப்படுகிற தேவனாம். அவர் நம்மேல் அக்கறை வைத்திருக்கிறவர். நம்மேல் கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். நம்மளை சுகமாக்குகிறவர். நம்மளை பலனாக்குகிறவர். காண்டா மிருகத்துக்கோப்பான பலனை கொடுக்கிறவர். பலவீனத்தில் பலன் தருகிறவர் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை அடைவீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்திலே நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன், என் சரீரம் முழுவதுமாக சுகமாகும், நான் என்னுடைய மருத்துவ ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறும், நான் இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், எல்லோர் முன்பதாகவும் இந்த இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், என் வியாதி குணமாகும் என்று சொன்னால், இந்த இயேசுவின் நாமத்தை நான் எங்கும் பறைசாற்றுவேன், எல்லோரிடத்திலும் சொல்லுவேன், இயேசு என்னை சுகமாக்கினார் என்று சொல்லி. நிச்சயமாக பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஒரு பொருத்தனையோடு கூட இந்த ஜெபத்தை கேளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த நேரத்திலும் அப்பா அளவில்லாதவனுடைய மகிமையும் வல்லமையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, குஷ்டரோகி ஒருவன் உம்மிடத்தில் வந்த பொழுது என்னை சுத்தமாக்க உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்ன பொழுது, என் ஆண்டவராகிய இயேசு, அப்பா அது சாபம் என்று பார்க்கவில்லை, அது பாவம் என்றும் நீர் பார்க்கவில்லை, அந்த மனிதனை உம்முடைய பிள்ளையாக நீர் பார்த்தீர் அப்பா. உம்மிடத்தில் வந்த அந்த மகனிடத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. நீ என்னை தேடி வந்திருக்கிறாய், என்னை நாடி வந்திருக்கிறாய், நான் அற்புத சுகத்தை உனக்கு தருவேன் என்று நீ அறிந்திருக்கிறாய். நான் பேசின மலை பிரசங்கத்தை எல்லாம் நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் என்பதை நான் அறிவேன். ஆகவே உன் இருதயத்தில் ஆவியானவர் கிரியை செய்திருக்கிறார். உன் விசுவாசத்தினாலே, நீ என்னிடத்தில் கேட்கிறபடியினாலே, இதோ எனக்கு சித்தம் உன்னை சுகமாக்குவது. இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்திலும் அப்பா நான் ஜெபிக்கிறேன் டேடி. எஸ்அப்பா, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் அப்பா. எப்படிப்பட்ட பலவீனத்தையும் மாற்றுகிற என் தேவன், எப்படிப்பட்ட படுக்கையும் மாற்றி போடுகிற என் தேவன் அப்பா. மரண படுக்கையில் இருந்த சிறுமியை எஸ்அப்பா நீர் உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தீரப்பா. மரித்த சிறுமியை உயிரோடு எழுப்பினீர் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது நான் பேசுகிறேன். இதை கேட்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் அப்பா மரணத்துக்கு ஏதுவாக பலவீனத்தை கொடுத்து பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிற எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், இப்பொழுதே சரீரத்திலே சுகம் ஆரோக்கியம் பலனை கொடுக்கும் ஆவியானவர் இறங்குவாராக. அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வேதம் சொல்கிறது, விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்குமாம். நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னாலும் சரி, விசுவாசியுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை என் ஆண்டவர் சுகமாக்கினார். அவருக்குள் இருந்து வல்ல
சிலுவை புறப்பட்டு சென்று அந்த மகளை சுகமாக்கிற்று. இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுதும் பேசுகிறேன், உங்கள் விசுவாசத்தின் அளவை நீங்கள் கூட்டுங்கள். உங்கள் விசுவாசத்தை முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவின் மேல் வையுங்கள். பிரியமானவர்களே, அவர் அற்புத சுகத்தை உங்களுக்கு தருவார் என்று நம்புங்கள். நிச்சயமாகவே அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். உங்கள் விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வரும். உங்கள் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா, பிள்ளைகளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பிறவி குருடனை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்த பொழுது, இவன் பிறவி குருடனாய் இருப்பது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்ட பொழுது, என் ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படி இவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்களை கண்டு நீங்கள் பயந்து போகாதிருங்கள். இயேசுவின் நாமத்தை உச்சரியுங்கள். இயேசுவிடத்தில் அற்புதத்தை கேளுங்கள். அவர் உங்களை சுகமாக்குவார். இது சாபம் அல்ல, இது உங்களை தொடர்ந்து வந்து உங்களை அழிக்கும் பொல்லாத கிரியைகளும் அல்ல, இது தேவனுடைய நாமத்தின் மகிமை கண்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசியங்கள் பிரியமானவர்களை, என் ஆண்டவர் அற்புத சுகத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். சங்கீதம் 41:3 சொல்கிறது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுகிறவர். இயேசுவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா, பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். எப்படிப்பட்ட படுக்கையில் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னாலும், இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன், உன் படுக்கையை விட்டு நீ எழுந்திரு. எழுந்திரு இயேசுவின் நாமத்தினாலே. உன் படுக்கையை விட்டு எழுந்திரு. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன், ஒரு ஜீவன் உன் சரீரத்துக்குள் இறங்குகிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். புதிய பலத்தை நீ பெற்றுக்கொண்டாய் என்று விசுவாசித்து எழுந்து காலொன்றி நில். என் ஆண்டவர் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு அற்புத சுகத்தை அவர் தருவார். உன் படுக்கையை அவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைக்கிறவர். எந்த கொள்ளை நோயும் உன்னை தொடரவே முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவர். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல அது இந்த நேரத்திலே திரும்பும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உன் உள்ளத்துக்குள்ள ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பாருங்கள். இயேசுவே, என் அவயங்களில் காணக்கூடிய இந்த பலவீனத்திலே ஆண்டவரே நீர் பலத்தை தருவீர் என்று சொல்லி பாருங்க. உங்க சரீரத்தில் ஒரு புது பலன் இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுவுக்கு சமானமாய் என் ஆண்டவர் உனக்கு புதிய பலத்தை தருவாராம். இயேசுவே, இந்த நேரத்திலே அப்பா ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீர் ஆரோக்கியத்தை வர பண்ணுவீராக. உம்முடைய தழும்புள்ள கரங்கள் இப்பொழுது தொடட்டும் அப்பா. ஹாலே சிலுவையில் நீர் ஏற்றுக்கொண்ட 5 காயங்களில் வரக்கூடிய அப்பா, ஹல்லேலூயா, வல்லமையும் ஆற்றலும் இயேசுவே இந்த நேரத்தில் பிள்ளைகளை தொடட்டும் சுவாமி. ஒரு பரிபூர்ண சுகம், முழு சுகம் இயேசப்பா. மருத்துவ ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே. மருத்துவர்கள் ஆச்சரியப்படணும் இயேசப்பா. ஹல்லேலூயா. உண்மையாகவே நீ ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர் என்று சொல்லி சாட்சிகள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுதே அவர்கள் சரீரத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். ஒருவேளை அவர்கள் மேல் காணக்கூடிய பாவங்கள் சாபங்கள் இருக்கும் என்று சொன்னால், என் இயேசுவின் ரத்தம் இப்பொழுது கழுவட்டும். ஹல்லேலூயா. இதை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. இயேசப்பா, ஒருவேளை நான் தெரிந்தோ தெரியாமலோ என் மேல் காணக்கூடிய அக்கிரமங்களோ பாவங்களோ சாபங்களோ இல்லை என்று சொன்னால், தலைமுறை தலைமுறையாய் சாபங்கள் தொடர்ந்து வருகிறது என்று சொன்னாலும், இப்பொழுதும் அப்பா உங்கள் ரத்தம் என்னை கழுவட்டும், உங்கள் ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை பரிசுத்தப்படுத்தட்டும். நீங்கள் சொல்லுங்கள், நான் எனக்கு விரோதமாக இருக்கிறவர்களை நான் மன்னிக்கிறேன், எனக்குள் இருக்கிற கசப்பை நான் மாற்றுகிறேன், என் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுக்கிறேன், அப்பா உமையே தெய்வம் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணி பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்கள், உங்கள் சரீரத்தில் பலன் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தளர்ந்த உங்கள் கைகள் கால்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா. தள்ளாடுகிற முழங்கால்கள் அது நிமிரப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் எலும்புகளுக்குள்ள ஜீவன் உண்டாகும். எலும்புல காணக்கூடிய வியாதிகள் எல்லாம் மறைந்து போகும்.
இறங்கும். உங்கள் நரம்பு மண்டலங்களுக்குள்ளே இயேசுவின் ஜீவன் இறங்கும். உங்கள் நரம்பு மண்டலங்களுக்குள்ளே காணக்கூடிய அத்தனை வியாதிகளும் சுகமாகும். உங்கள் சதைகளுக்குள்ளே காணக்கூடிய அத்தனை வியாதிகளும் சுகமாகும். அவருடைய மாம்சத்தில் உள்ள வல்லமை, அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டதாம். ஹல்லேலூயா! அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டது எதற்காக? ஹல்லேலூயா! அதிலிருந்து உண்டான தழும்புகளால் நாம் சுகமாகும்படி. இப்பொழுதும் இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகிறது. உங்கள் மாம்சத்தில் காணக்கூடிய எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, இப்பொழுது அவைகள் இயேசுவின் நாமத்தில் அவைகள் மறைந்து போகும். இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா! வேதம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். பக்தன் சொல்லுவது போல என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பாருங்க. கர்த்தாவே என்னை குணமாக்கும், இயேசுவே என்னை சுகமாக்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா. ஹல்லேலூயா! அப்பொழுது நான் சுகமாவேன், நான் சுகமாவேன் என்று சொல்லுங்க. அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். உங்கள் காயங்களை அவர் ஆற்றுவார். உங்கள் ரணங்களை அவர் ஹல்லேலூயா சீல் பிதுக்கி எடுப்பார், காயம் கட்டுவார். நிச்சயமாகவே உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார், பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா! இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னவர். இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் சரீரங்களிலே என் தேவனை ஆளுகை செய்யும்படி விட்டு கொடுங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இந்த இயேசுவின் நாமத்துக்கு பயப்படுகிற யாராக இருந்தாலும் சரி, அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகவே இனி நான் பாவம் செய்வதில்லை. அவருடைய கண்கள் என் மேல் உலாவி கொண்டு இருக்கிறது. என் அக்கிரமங்களை எல்லாம் நான் அவரிடத்தில் ஒத்துக்கொண்டு நான் ஒப்பித்து விடுவேன். அவருடைய பாதத்திலே என் பாரங்களை இறக்கி வைத்து விடுவேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுங்கள். உங்கள் படுக்கையின் மேலிருந்து நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள், இயேசுவே என்னை பலப்படுத்தும், என் பாவங்களை மன்னியும், என்னை தூக்கி நிறுத்தும், இனி நான் உமக்கு வாழுவேன். உங்க நாமத்தை பறைசாற்றும்படி, உம்முடைய நாமத்தை எல்லோரிடத்திலும் சொல்லும்படி, நான் இந்த ஜீவன் இருக்கும் மட்டும் உம்முடைய நாமத்தை நான் பறைசாற்றி எல்லோருக்கும் முன்பதாக சாட்சியாக நான் நிற்பேன் என்று உங்கள் உள்ளத்தில் பேசிக்கொண்டு இந்த ஜபத்தை கேளுங்கள் பிரியமானவர்களே. அவர் தழும்புகளால் இப்பொழுது நீங்கள் சுகமாவீர்கள். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன், அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகிறது. ஹல்லேலூயா! தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். பலவிதமான வியாதிகளில் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை இயேசு என்ன செய்தாராம்? அவர் சுகமாக்குனாராம். அநேக பிசாசுகளை அவர் துரத்தி விட்டார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1:34 வாசிக்கிறோம், இன்றைக்கு அநேக பலவீனத்துக்கு காரணம் பிசாசானவனும், அவன் பலவீனப்படுத்துகிறவன், சரீரத்தில் வியாதிகளை கொண்டு வந்து தழுகிறவன். இயேசப்பா, இந்த நேரத்திலும் ராஜா, ஒருவேளை பிசாசின் பிடியில் சிக்கியிருக்கிறவர்கள், பிசாசினால் வந்த வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை கொண்டு நான் பேசுகிறேன். இரத்தத்தை இதை கேட்கிற பிள்ளைகள் மேலே நான் தெளித்து நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா! பாதுகாக்கும் உடைய இரத்தம், சுகமளிக்கும் உடைய இரத்தம், ஹல்லேலூயா! எங்களுக்காக பரிந்து பேசும் உடைய இரத்தம், தீமை எங்களை விட்டு அகற்றும் உடைய இரத்தம், புதிய உடன்படிக்கைக்கான உம்முடைய இரத்தம், இந்த நேரத்திலே பேசும் உம்முடைய இரத்தம் பேசட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு விலகிப்போம். சரீரத்தில் வியாதியை கொடுத்து பலவீனப்படுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் விலகிப்போம். வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிசாசினால் வரக்கூடிய போராட்டங்கள், சைனஸ் பிரச்சனைகள், தலைவலி, தீராத தலைவலிகள் எல்லாம் மாறட்டும். ஹல்லேலூயா! அடிக்கடி இதயத்தில் காணக்கூடிய வலிகள், நெஞ்சு பகுதியில் பாரமாக இருக்கிறது போல இருக்கிற சூழ்நிலைகளை என் ஆண்டவர் இப்பொழுது அற்புத சுகத்தை கொடுத்து, ஹல்லேலூயா! இயேசுப்பா, நீருடைய தழும்புகளால் சுகம் உண்டாக்குவீராக. தேவ மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். சுவாமி, பலவீனத்தில் பலன் தருகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா! பவுல் சொன்னானே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்பா, சரீரத்தில் ஒரு புதிய பலத்தால் நீங்கள் நிரப்புங்க சுவாமி, நிரப்புங்க சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இயேசுதான் இரட்சகர், அவரே என் மீட்பர் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு தரும் அதிகாரம் என்ன? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
மாட்டாது. ஹல்லேலூயா, இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. இப்பொழுதே அற்புத சுகத்தை ஒவ்வொரு சரீரங்களையும் நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றி சுவாமி. ஹல்லேலூயா, கேன்சர் கட்டிகள் எல்லாம் இப்பொழுது மறைந்து போக கடவுது. இரத்தத்தில் காணக்கூடிய புற்று நோய்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். தள்ளாடுகிற முழங்கால் எழும்பி நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கால்களுக்குள்ளே காணக்கூடிய பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, கர்ப்பத்தில் கனி இல்லை என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை நீர் கொடுப்பீராக. அசுத்தாவினால் அலைக்கழிக்கப்படக்கூடிய எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இப்பொழுது அசுத்த ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். எந்த வியாதியை கொடுத்து பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறானோ, பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், உன் கைகளை எடு. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட், கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். பிள்ளையை இனி அலைக்கழிக்காதபடி, வேதனை படுத்தாதபடி இப்பொழுதே விலகி போ என்று நான் கட்டளையிடுகிறேன். அசுத்த ஆவியில் பிடிபட்ட ஜனங்கள் இந்த நேரத்தில் விடுதலை ஆவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். எசப்பா, பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிறீர். சோர்ந்து போயிருக்கிற அவர்களுக்கு நீர் பலன் கொடுக்கிறீர். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறீர். இப்பொழுதும் அற்புத சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு சரீரங்களும் உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இப்பொழுதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, முழு விடுதலை, முழு சுகம், முழு ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே விடுதலை உண்டாகட்டும் உள்ளத்தில் அப்பா. தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருந்து முழுவதுமாக உம்மை அன்பு கூர்ந்து இயேசு எனக்கு அற்புதம் செய்வார்னு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுது நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் சொல்லுங்கள், இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் மீட்பர், அவரே எல்லாவற்றிற்கும் மேலானவர், என்னை படைத்தவர், என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர். ஆகவே சத்துருவே, உன் கையை எடு. இப்பொழுது நான் சத்தியத்தை அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுது நான் சத்தியத்தை அறிந்து கொண்டேன். இயேசுதான் இரட்சகர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவரை மாத்திரமே என் உள்ளத்தில் என் இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் என்னை வழி நடத்துகிறவர். அவர் எனக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறவர். அவர் என்னை பரலோகம் வரைக்கும் கொண்டு செல்லுகிறவர். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்று இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள். இப்பொழுதே உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு புதிய பலத்தை நீங்கள் உணர்வீர்கள். பிரியமானவர்களே, அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகுவதை இப்பொழுது நீங்கள் காண்பீர்கள். பலவீனம் உங்கள் சரீரத்திலிருந்து விலகுவதை இப்பொழுது நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரும்பாலுள்ள ஸ்திரீ தன் சரீரத்திலே வியாதி மறைந்ததை அவள் உணர்ந்தாள் என்று சொல்லப்படுகிறது. அவள் உணர்ந்து கொண்டாளாம். அவளுக்கு தெரிந்ததாம் தன் சரீரத்தில் இருந்த வியாதிகள் பலவீனங்கள் மாறி போயிற்று என்று சொல்லி. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே அத்தனை பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறி கடவுது. இயேசுவின் நாமத்தில் பலவீனங்கள் மாற கடவுது. இயேசுவின் நாமத்தில் மாற கடவுது. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பின என் தேவனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த எங்கள் அப்பா பிதாவே, ஹல்லேலூயா. இயேசுவே, மரணம் உம்மை மேற்கொள்ள முடியவில்லை, பாதாளம் உம்மை அடக்கி வைக்க முடியவில்லை. மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு எழும்பினவரப்பா நீங்க. மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினவரப்பா. உயிர் தெழுந்த அந்த வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே மரண பயத்தை கொடுக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். மரண பயத்தை கொடுக்கிற வியாதிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய தழும்புகளால் சுகம் அப்பா. உயிர் தெழுந்த வல்லமையினால சுகம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமை உங்கள் சரீரத்துக்களை இறங்கட்டும். இந்த ஜபத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் மருத்துவமனையில் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, டாக்டர்கள் ஒருவேளை முடியாது என்று சொல்லியிருந்தாலும் சரி, இந்த இயேசுவை நம்பி ஜெபித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அவர் மேல விசுவாசத்தை வைத்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, அவர் இலவசமாய் கொடுக்கிறவர். அற்புத சுகத்தை அவர் உங்களுக்கு தருவாராம். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு புது பலத்தை நீர் கொடுப்பீராக ராஜா. காண்டா மிருகத்துக்குப்பான பலனை கொடுக்கிறவராம். ஹல்லேலூயா, மான் கால்களை போல எங்கள் கால்களை மாற்றுகிறவரப்பா நீங்க. உன்னதத்திலிருந்து ஒரு வல்லம் இந்த நேரத்தில் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதற்காக நன்றி. பிசாசுகள் வெக்கப்பட்டு போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா அப்பா. தலைமுறை தலைமுறையாய் வியாதியில் இருக்கிற பிள்ளைகள் தரித்திரம், தலைமுறை தலைமுறையாய் தரித்திரம். ஹல்லேலூயா, தரித்த தலைமுறை தலைமுறையாய் பலவீனத்தை கொடுத்து. ஹல்லேலூயா இயேசுப்பா, தொடர்ந்து வரக்கூடிய இந்த சாபக்கட்டுகள் பிசாசுகள் இயேசுவின்
நாமத்தில் விலகிப்போம், இயேசுவின் நாமத்தில் விலகிப்போ என்று நான் கட்டளையிடுகிறேன். எங்கள் ஜபங்களை கேட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அற்புத சுகத்தை நீர் இப்பொழுது நான் கொடுக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நல்ல சாட்சிகளை நீர் உருவாக்குவீரப்பா. உங்களுடைய பிள்ளைகளை வாழ வைத்து அழகு பார்க்குற தெய்வம் நீங்கள் தான் சுவாமி. கண்மலையில் மேல் உயர்த்தி நிறுத்துகிறவரே, இந்த நேரத்திலும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே வைத்து பாதுகாத்துருங்கப்பா. இந்த தீமையான நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்துருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கி அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு எல்லா வியாதியிலிருந்து விடுதலையாகி இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லக்கூடிய சாட்சிகளை எழுப்புவீராக என்று சொல்லி, ஹல்லேலூயா, வல்லமையும் ஹல்லேலூயா அதிகாரமும் மகிமையும் கொண்ட ஹல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இரட்சகராம் என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.